அண்ணன் அவளை பார்த்துட்டா அவள் இரண்டு பேருக்கும் பொதுவாகி விடுவாளே. நாம மட்டும் அவளை அடைய என்ன வழி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அண்ணம் கிரியேஷன்ஸ். பாண்டவர்கள் திரௌபதியை திருமணம் செய்த பின்னாடி இந்திரபிரஸ்தம் வந்து அங்கே வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஒரு நாள் நாரத மகரிஷி இந்திரபிரஸ்தம் வராரு. இந்திரபிரஸ்தம் வந்த அவர் திரௌபதியை அழைத்து கேட்குறாரு, மகளே, நீ ஐவருக்கு மனைவியாக இருக்கிற, ஒரே நேரத்தில் அவர்கள் ஐந்து பேரும் கட்டளையிட்டால் நீ என்ன செய்வாய்? யார் சொன்னதை செய்யாமல் போனாலும் தர்ம சங்கடம் ஆயிடும் இல்லையா? இன்னும் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாதே என அவள்கிட்ட கேட்குறாரு. திரௌபதியோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, சுவாமி, எனக்கு உங்களோட ஆசை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னோட சகோதரர் கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணரின் அருளுடன் நான் எந்த சூழலையும் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. பாண்டவர்களை அழைத்து அவர்களிடமும் இதே கேள்வியை கேட்கிறார் நாரதர். பாண்டவர்களும், நீங்கள் சொல்வதும் நியாயம்தான், நீங்களே இதற்கான தீர்வை சொல்லிடுங்களேன் அப்படின்னு நாரதர்கிட்டயே கேட்குறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறார் நாரதர். பாண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அன்று நாரதர் சொன்ன கதையை இன்று நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ரண்யகசிபு வம்சத்தில் பிறந்தவன் நிகும்பன் என்ற அரக்க மன்னன், அவனுக்கு சுந்தன் உபசுந்தன் என இரண்டு மகன்கள் இருந்தாங்க. அண்ணன் தம்பி இரண்டு பேருமே அவர்களை யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு பாசத்தோடையும் ஒற்றுமையோடையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவர்கள் இரண்டு பேருக்கும் ஒரு ஆசை, அது என்னன்னா மூன்று உலகங்களையும் ஆள வேணுங்கிறது தான். அதற்காக அவர்கள் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அவர்களின் தவத்தை கலைக்க பிரம்மா எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிய கடைசியில் அவர்கள் முன் தோன்றுகிறார் பிரம்மா. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என பிரம்மா கேட்க, அவர்களோ தங்களுக்கு நான்கு வரங்கள் வேண்டும்னு கேட்குறாங்க. அவர்கள் கேட்ட முதல் வரம், தாங்கள் பெரும் பலசாலிகளாக திகழ வேண்டும். இரண்டாவது வரம், விரும்பிய வடிவத்தை எடுக்கும் ஆற்றல் தங்களுக்கு வேண்டும். மூன்றாவது வரம், எல்லா கலைகளும் தங்களுக்கு கைவர வேண்டும். அவர்கள் கேட்ட முதல் மூன்று வரங்களையும் பிரம்மா அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கேட்ட நான்காவது வரம் என்னன்னா சாகா வரம். தங்கள் இருவருக்குமே சாகா வரம் வேண்டும்னு அவங்க நான்காவது வரமாக கேட்டாங்க. ஆனால் அது இயலாது என பிரம்மா மறுத்ததால் தாங்கள் இருவருக்கும் தங்களின் கைகளால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும்னு வரங்கள் வாங்கிக்கிட்டாங்க. பிரம்மா கிட்ட அத்தனை வரங்கள் வாங்கிக்கிட்டவங்க சும்மா இருப்பாங்களா? தேவர்களையும் மனிதர்களையும் வதைச்சாங்க, மூன்று உலகங்களையும் அடிமைப்படுத்தினாங்க. அசுரர்களின் ஒற்றுமை அதிக நாள் நீடிக்காது என்ற நம்பிக்கையில் தான் அந்த வரத்தை கொடுத்தாரு பிரம்மா. ஆனால் பிரம்மனின் நினைப்பை சுந்தனும் உபசுந்தனும் பொய்யாக்குனாங்க. சகோதரர்கள் இருவருக்குள்ளும் பகை வளர்க்க பிரம்மா மேற்கொண்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிய அவரின் கடைசி முயற்சி தான் திலோத்தமை. தேவர்களின் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்த பிரம்மா, உலகில் உள்ள பெண்களிடம் இருக்கும் மொத்த அழகும் உள்ள ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு. விஸ்வகர்மாவும் பிரம்மா கேட்டுக்கொண்டபடியே ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அவள்தான் திலோத்தமை. திலோத்தமைனா என்ன பொருள்னா, கடுகளவும் அழகில் குறைவில்லாதவள். அவள் பேருக்கு ஏற்றபடியே அவளோட அழகில் ஒரு கடுகளவும் குறை காண முடியாது. அவ்வளவு அழகாக இருந்தால் திலோத்தமை. திலோத்தமையை படைத்தாகிவிட்டது. இனி அசுர சகோதரர்களை அழிக்க வேண்டியதுதான். திலோத்தமையை அழைத்த பிரம்மா அவளை விந்திய மலைச்சாரல்ல நடனம் ஆட வேண்டும்னு கேட்டுக்கிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் சுந்தனும் உபசுந்தனும் விந்திய மலைச்சாரல்ல மது மாதுன்னு அவங்களோட நேரத்தை கழிச்சிட்டு இருந்தாங்க. பிரம்மா கேட்டுக்கொண்டபடியே விந்திய மலைக்கு வருகிறார் திலோத்தமை. இங்கு தானே பிரம்மா நாட்டியம் ஆட சொன்னார், ஆனால் இங்கே ஏற்கனவே நிறைய பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சவ, அந்த பெண்களின் மத்தியில் போதையில் இருந்த சுந்தனையும் உபசுந்தனையும் பார்க்குறா. சுற்றிலும் பார்த்த அவள் அங்கு நிறைய வாசனை பூக்கள் மலர்ந்திருக்கதையும் பார்க்குறா. பூக்களின் வாசனை அவளை கவர்ந்திழுக்க ஒவ்வொரு பூக்களாக பறிக்க ஆரம்பிக்கிறா திலோத்தமை. அவள் பூ பறிக்கிற காட்சியை தம்பி உபசுந்தன் பார்க்குறான். இப்படியும் ஒரு பேரழகா, இவ்வளவு அழகாகவும் இருக்க முடியுமான்னு அவன் நினைக்கிறான். எது கிடைத்தாலும் அண்ணன் தம்பிகள் இரண்டு பேரும் சேர்ந்தே பகிர்ந்து கொள்வது தான் இது நாள் வரைக்கும் அவங்களோட பழக்கம். ஆனால் முதல் முறையாக அண்ணனை அழைத்து காட்டாமல் மறைந்திருந்தே திலோத்தமையை ரசிக்கிறான் உபசுந்தன். அண்ணன் அவளை பார்த்துட்டா அவள் இரண்டு பேருக்கும் பொதுவாகி விடுவாளே, நாம் மட்டும் அவளை அடைய என்ன வழி அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சுந்தனும் அவளை பார்த்துடுறான்.
அவனும் அதையேதான் நினைக்கிறான். தம்பியை அழைத்த அவன் உபசுந்தா அதோ பார் என் மனைவி என திலோத்தமையை கை காமிக்கிறான். அண்ணா, நான் அவளை ஏற்கனவே பார்த்துட்டேன். அவளை என் மனைவியாக்கவும் முடிவு செஞ்சிட்டேன். எனக்கு அவன் மனைவினா உனக்கு அவள் மகள் அப்படின்னு உபசுந்தன் அண்ணன் கிட்ட சொல்கிறான். திலோத்தமையை ஒருமுறை கண்ணால் பார்த்ததுக்கே இருவருக்குள்ளும் பகை வளர்ந்துடுச்சு. அண்ணனும் தம்பியும் ஒருவருக்கொருவர் தாக்க தொடங்கினாங்க. மது மாதுன்னு இருந்த இவங்க ரெண்டு பேருக்கும் திடீர்னு என்ன ஆச்சு என்ன கேள்விகளோடவே நிற்கிறா திலோத்தமை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பயிற்சி பெற்றதால ஒரே மாதிரி தாக்குனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிணமாக சரிஞ்சாங்க. அதிர்ந்து போய் நிற்கிறா திலோத்தமை. பயப்படாதே திலோத்தமை என புன்னகையோடு அங்கு வந்த பிரம்மா, நான் நினச்சபடியே அவங்கள நீ சாகடிச்சிட்ட என அவளை பார்த்து சொல்கிறாரு. என்ன, நான் சாகடிச்சேனா? நான் நாட்டியம் ஆடத்தானே இங்கே வந்தேன். இன்னும் நான் நாட்டியங்கூட ஆட ஆரம்பிக்கலையே என அவ பிரம்மா கிட்ட கேட்குறா. உன் அழகை பார்த்ததும் உன்னை யார் அடைவது என்ற போட்டியிலேயே அவர்கள் இரண்டு பேரும் மாண்டுட்டாங்க என அவள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை திலோத்தமையிடம் சொல்கிறாரு பிரம்மா. இந்த கதையை பாண்டவர்களிடம் கூறிய நாரதர், இதை நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என புரிகிறதா? ஒரு பெண்ணிற்காக சிறு வயது முதலே பாசமாக வளர்ந்த இரு சகோதரர்கள் கடும் போரிட்டு மாண்டார்கள். உங்கள் ஐந்து பேருக்குள்ளும் திரௌபதி குறித்து சண்டை வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறை அவளுடன் வாழ வேண்டும். அப்படி ஒருவர் அவளுடன் வாழும் பொழுது இன்னொருவர் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. அப்படியே பார்க்க நேர்ந்தால் அவர் ஒரு வருடம் மாறுவேடம் பூண்டு தீர்த்த யாத்திரை போக வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குத்தான் நல்லது என்றார் நாரதர். தர்ம சகோதரர்களுக்கும் அது சரியெனப்பட்டதால் அதனை கடைபிடித்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகாபாரதத்தின் கிளைக்கதையான திலோத்தமை என்ற இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.